ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல மலேசியன் தமிழ் வர்சஸ் இந்தியன் தமிழ்ல பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல நிறைய மலேசியன் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இன்னும் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சோ வீடியோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல ஜீரோன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பூஜ்யம் இல்ல அந்த இடம் காலியா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். பட் மலேசியன்ஸ் எல்லாம் கோசம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கோசம் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த இடம் ஏன் கோசமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செகண்ட் வேர்ட் என்ன, இங்கிலீஷ்ல பிரேக்ஃபாஸ்ட், தமிழ்ல வந்து காலை உணவு அப்படின்னு சொல்லலாம். மலேசியால வந்து அந்த பசி ஆற அப்படின்னு சொல்லுவாங்களா. வாங்க எல்லாரும் பசியார போலாம் அப்படின்னா வாங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மூணாவது வார்த்தை வந்து தமிழ்ல வந்து யூஸ்வலா வாசல் அப்படின்னு சொல்லுவோம், வீட்டுல வாசல் அந்த மாதிரி எல்லாம். பட் மலேசியன் தமிழ்ல அஞ்சு டே அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது அஞ்சு டேல போய் உட்காரு அப்படிங்கிற வார்த்தை. நாலாவது வார்த்தை வந்து டீ தமிழ்ல, தமிழ் ஆக்சுவலி அது டீ இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும், நம்ம அப்படிதான் சொல்றோம். பட் மலேசியால பாத்தீங்கன்னா தேத்தாரி தேத்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்களா. தேத்தாரி தேத்தண்ணி இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற நிறைய கண்ட்ரில எல்லாருமே ரொம்ப அழகான தமிழ் பேசுறோம், அது எல்லாத்தையுமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம செட்டி சேனல் ஃபாலோ பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோ வரைக்கும் சீ யூ தென், பை பை.